தமிழ் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட தயார். சுமந்திரனிடம் நாமல் தெரிவிப்பு. நல்லூர் ஆலய வீதியில் நுழைந்த பிக்குவின் வாகனத்தால் பெரும் சர்ச்சை. பாரம்பரிய முறையில் கொடிச்சீலை எடுத்து வரப்பட்டு கொடியேற்றத்துடன் நாரது வாரது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் வருடாந்த மகோத்சவம். கடற்தொழில் நவீனமயமாக்கல் வேலை திட்டம் ஜனாதிபதி. இந்தியாவில் இருந்து வெள்ளோட்டத்திற்காக யாழ்ப்பாணம் வந்த பயணிகள் கப்பல். திருகோணமலை கப்பல் துறை பிரதேச மக்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு. தென்னிலங்கையில் இரண்டு வெளிநாட்டு குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல். திருகோணேஸ்வர ஆலய பெண் பல 100 கோடி மதிப்புள்ள தாலி பட்ட பகலில் திரட்டு. திருமலை கடற்கரையில் இறந்த நிலையில் கரையொதுக்கிய பெருமளவான நண்டுகள். ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் மொட்டு கட்சி எம்பிக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராதாகிருஷ்ணன் சவால். தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பில் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ச வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்தும் இருவரும் கலந்துரையாடியிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அப்பகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை வழங்குவதற்கும் தாம் தயாராக இருப்பதாக சுமந்திரனிடம் ராஜபக்ச தெரிவித்ததாக காசிலிங்கம் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள குடிமக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதை உறுதி செய்ய விரும்புவதாகவும் இந்த மாவட்டங்களை சர்வதேச வர்த்தக மையங்களாக மேம்படுத்தவும் அவர் விரும்புவதாகவும் ராஜபக்ச கூறினார். மேலும் ராஜபக்ச அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலுவலகத்தில் சந்தித்து குறைகளை விரிவாக பேசுமாறு கேட்டுக்கொண்டதாக காசிலிங்கம் கூறினார். ராஜபக்ச எழுப்பிய இந்த விடயங்கள் குறித்து நாளை கூடவுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய குழு கூட்டத்தில் பேச உள்ளதாக சுமந்திரன் கூறியதுடன் வடக்கு கிழக்கு மக்களுக்காக பாடுபடும் ராஜபக்சவின் முயற்சிகளை பாராட்டுவதாகவும் காசிலிங்கம் தெரிவித்தார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய சுற்று வீதியில் வாகனங்கள் நுழைய தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சில பிக்குகள் வாகனத்துடன் நுழைந்தமையால் சர்ச்சை எழுந்துள்ளது. நல்லூர் கந்தசுவாமி கோவில் பெரும் திருவிழா காரணமாக வாகன போக்குவரத்துகளை தடை செய்யும் வீதி தடைகளையும் மீறி நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் முன்பக்கம் வரை பௌத்த பிக்குகளின் வாகனம் உள்நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளது. சாதாரண பொதுமக்களின் வாகனங்களை திருப்பி அனுப்புகின்ற போலீசார் பிக்குகளின் வாகனத்தை உள்நுழைய அனுமதித்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரம்பரிய முறையில் கொடியேற்றத்துடன் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் ஆரம்பமானது. குறித்த ஆலயத்தில் முதல் முறையாக பாரம்பரிய முறையில் கொடிச்சீலை எடுத்து வரும் வைபவம் இன்று இடம்பெற்றது. தமது பாரம்பரியத்தில் விவசாயம் மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் இயந்திரங்களுக்கு முன்னர் எருதுகள் பயன்படுத்தப்பட்டது. அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் எருது ஊட்டி கந்தசுவாமி கோவில் வருடாந்த உற்சவத்துக்கான கொடிச்சீலை பிள்ளையார் கோவிலில் இருந்து எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த முறையானது வருடம் தோறும் இடம்பெறுகின்றது. நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு அடுத்ததாக இந்த ஆலயத்தில் முதன் முதலாக செய்துள்ளோம் என விழாவின் குருக்கள் தெரிவித்தார். தொடர்ந்தும் விசேட பூசைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து வருடாந்த மகாற்சவத்துக்கான கொடியேற்றப்பட்டது. பக்தர்கள் புடைசூழ மிகவும் பிரம்மாண்டமாக இடம்பெறும் வருடாந்த உற்சவ திருவிழா 10 நாட்கள் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி தேர் திருவிழாவும் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. கலிஜவர்தன் கந்தவாள் பெருமானுடைய இந்த மகா கும்பாசம் இடம்பெற்று முதல் முறையிலே மகோற்சவம் கொடியேற்றம் நடைபெறுகின்றது. இந்த கொடியேற்ற வைபவத்திலே நாங்கள் இந்த வருடம் பாரம்பரிய முறையாக கொடிச்சீலை அழைத்தல் என்கின்ற வைபவத்தை எங்களுடைய பாரம்பரியத்திலே விவசாயம் மிகவும் முக்கியமானது. அந்த விவசாயத்துக்கு உழவு இயந்திரம் பெற முன்னம் எங்களுடைய எருத்து மாட்டாக உழுது நெல் விதைத்து நடைபெற்று வந்தது. அந்த எருத்து மாட்டிலே வண்டிலை பூட்டி பாரம்பரியமாக எம்பெருமானுக்கு கொடியேற்றுவதற்காக கொடிச்சிலையை விநாயகர் ஆலயத்திலிருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை வருடம் ஒவ்வொரு வருஷமும் இடம்பெறும். அந்த வகையிலே நல்லூர் கந்தனுக்கு அடுத்ததாக இவ்வாலயத்திலே முதல் முறையிலே நாங்கள் செய்திருக்கின்றோம்.
அடியவர்களும் உபயகாரர்களும் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்தவையால் நாங்கள் இந்த காரியத்தை மிகவும் சிறப்பாக நடத்தியுள்ளோம். அனைவருக்கும் மிகுந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளோம். அனு பார்வதேவதியே மீனவர்களை மேம்படுத்தும் வகையில் கடற்தொழில் நவீனமயமாக்கல் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய மீனவ கூட்டமைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு நிலையத்தில் நடைபெற்றது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் அசங்க நவரத்னா தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பலானது எதிர்வரும் 15ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது. அந்த வகையில் இந்தியாவின் நாகப்பட்டினத்தில் இருந்து சிவகங்கை பயணிகள் கப்பலானது வெள்ளோட்டத்துக்காக இன்றைய தினம் 12 மணியளவில் காங்கேசன் துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக சயித் பிரேமதாசாவின் தலைமைத்துவம் குறைபாடுகளே பிரதான காரணமாக அமைந்துள்ளது என சிஎச்ஐ ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக தேர்தலில் போட்டியிட நான் கட்டுப்பணம் செலுத்தி இருக்க மாட்டேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மோசடியான அரசியல் கலாச்சாரத்தை நீக்காவிட நாட்டை முன்னேற்ற இயலாது என்று குறிப்பிட்ட சரத் பொன்சேகா, நாடு நெருக்கடியில் தவித்த போது தப்பித்து ஓடியவர்கள் இன்று வேட்பாளர்களாக உள்ளார்கள் என்றும் கூறியிருக்கின்றார். திருகோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கப்பல் துறை பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கூறி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கவனயீர்ப்பில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதுடன் அல்லக்ஸா யுமா பள்ளிவாசலுக்கு முன்னால் இருந்து அஷ்ரப் நகர் வயல்வீதி வரை பேரணியாக சென்றனர். வேண்டாம் வேண்டாம், காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் வேண்டாம், எங்களுடைய விவசாய காணிகள் எங்களுக்கு வேண்டும் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறும் கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர். இலங்கை துறைமுக அதிகார சபையினர் தங்கள் பகுதிகளுக்குள் வந்து விவசாயம் செய்யவிடாது தடுத்து நிறுத்துவதுடன் குடியிருப்புகளை அகற்றுமாறு வற்புறுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த கப்பல் துறை கிராமத்தில் சுமார் 1200 மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாட ஜீவனோபாயமாக கடற்தொழில் விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்நிலையில் அப்போதைய கப்பல் துறை துறைமுகங்கள் புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சராக செயற்பட்டு மறைந்த MHM அஷ்ரப் ஆல் மக்கள் மேல் குடியேற்றப்பட்டார்கள் என்பதுடன் குறித்த அமைச்சரால் 1995 பங்குனி மாதம் 4ஆம் தேதி குறித்த கிராமத்தில் உப தபால் கந்தூர் வாசிக சாலை கிராம அதிகாரி சனசமூக நிலைய கட்டட தொகுதியும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது வரை இயங்கி வருவதுடன் மக்கள் சேவையும் இடம்பெற்று வருகின்றது. மேலும் இப்பிரதேச மக்களின் காணிகளுக்கான உறுதி பத்திரங்களை வழங்கி வாழ வைக்குமாறும் இதன் போது அந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பாதுவு பிரதேசத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சீன பிரஜைகள் இருவரை ஹோட்டலில் வைத்து தாக்கி விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேபாளத்தை சேர்ந்த பதாக் அனீஷ் மற்றும் ஆச்சாரியா கல்யாண் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போலீசாரின் தகவலுக்கு அமையும் நேபாள நாட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் இருவர் சீன பிரஜைகள் குழுவுடன் உரையாடிய பின்னர் அவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்தினர். சந்தேக நபர்கள் பாடத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார்கள். முன்பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மிக குறைந்த சம்பளத்தை பெற்று பாரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பயிற்சி பெற்று 337 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஆளுநர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார்.
நீங்கள் ஆற்றுகின்ற பணி மிக முக்கியமானது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மிக குறைந்த சம்பளத்தை பெற்று குடும்ப சுமையையும் தாங்கிக் கொண்டு நீங்கள் ஒரு பாரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக வடக்கு மாகாணத்தில் பணியாற்றும் அத்தனை முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் கௌரவத்துடன் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், குழந்தைகளை உருவாக்குவது என்பது ஒரு பாரிய பணி. ஒரு சிற்பத்தை செதுக்குவதற்கும் குழந்தைகளை உருவாக்குவதற்கும் பாரிய வித்தியாசங்கள் இல்லை. குழந்தை பிறந்தது முதல் 7 வயதுக்குள் தனக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் கற்றுக்கொள்வதாக உளவியலாளர்கள் கூறுகின்றனர். எனவே குழந்தைகளின் முக்கியமான காலப்பகுதியை நீங்கள் உங்களுடன் இணைத்துக் கொண்டுள்ளீர்கள். உங்களுக்கான மறுசீரமைப்புகளை கல்வி அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருகின்றது. உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சுடன் பல தடவைகள் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். புதிய கல்வி சீர்திருத்தத்தில் முன்பள்ளிகளுக்கான செயற்பாடுகள் மற்றும் உங்களை சேவையில் இணைத்துக் கொள்வது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். நாட்டின் பல்வேறு மறுமலர்ச்சி திட்டங்களுக்குள் கல்வி மறுமலர்ச்சியும் ஏற்பட வேண்டும். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் வடக்கு கிழக்கில் சேவையாற்றக்கூடிய முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா பாடநெறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் இதன் போது ஆளுநர் குறிப்பிட்டார். பல 100 வருட காலமாக சோழர் காலம் தொடக்கம் திருக்கோணேஸ்வர ஆலயத்திலிருந்து வந்த தாலி போத்துக்கிய காலத்தில் கோயில் உடைக்கப்பட்ட போது சைவ சமயத்தினரால் பல உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் பட்ட பகலில் திருட்டு போய் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் குரல் எழுப்ப தொடங்கிய நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் இவ்விடயத்தை அமைதிப்படுத்தி பொதுமக்களை சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர். பல 100 கோடி பெறுமதியான ரத்தினங்கள், வைதூரியங்கள் விதிக்கப்பட்ட 5 சவரன் தாலி, பல பூஜைகள் செய்யப்பட்டு சக்தி வாய்ந்ததாக இருந்தது எனவும், இதை எவராலும் ஈடு செய்ய முடியாது எனவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஒரு பெண் கழுத்தில் தாலி இறங்குவது என்பது கணவன் நிறைந்து அவருடைய உடல் செயலிழந்ததன் பின்னரே. அதேபோல் அம்மன் கழுத்தில் இருந்த தாலி திருட்டு போய் சிவனின் சக்தியை செயலிழக்க செய்யப்பட்ட சதியா? இல்லையெனில் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள தாலி விற்பனை செய்வதற்காகவா என பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பு எழுந்துள்ளது. இது குறித்து பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் இதுவரையிலும் காவல்துறையில் முறைப்பாடு கூட செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது திருக்கோணேஸ்வர ஆலய நிர்வாகத்தின் வளமையாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சோழர் காலத்தில் செய்யப்பட்ட பல 100 கோடி மதிப்புடைய 16 பவுன் வைரம் மற்றும் வைதூரியம் பொதிக்கப்பட்ட தங்க நகைகளும் கடந்த காலத்தில் திருட்டு போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இவ்விடயம் குறித்து மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபரின் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கவனத்துக்கு பொதுமக்களால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை தீவிரமாக்கப்பட்டுள்ளதுடன் இவ்விடயம் குறித்து பொதுமக்கள் ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்து இவ்விடயம் தொடர்பாக ஆளுநர் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆளுநர் இந்த தாலியை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் எனவும் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இது திருகோணமலை மக்களுக்கு ஒரு தோஷம் என்றும் அங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு இனிவரும் காலங்களில் திருகோணமலை மக்களுக்கு 2 காலகட்டமாக மாறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் போர்த்துகீயரிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட தாலி தமிழர்களால் திருடப்படுவதற்கா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் சட்டங்களை மீறினால் தேர்தலின் பின்னரும் அவர்களின் பதவிகளை நீதிமன்றத்துக்கு சவாலுக்குட்படுத்த முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் தற்போதுள்ள அளவுகோல்களின் அடிப்படையில் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அத்துடன் தேர்தல் சட்டத்தை மீறுவோருக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும். எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் சட்டங்களை மீறினால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் அவர்களின் பதவிகளை நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும். ராஜகிரியோ சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை நகரில் உள்ள கடற்கரையில் இன்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான சிறு சிவப்பு நிறத்திலான நண்டுகள் நிறைந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளன. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பிரதேசத்துக்கு கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகின்ற நிலையில் இவ்வாறான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது.
சுமார் 5.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரையில் 3.4 கிலோமீட்டர் தூரம் வரை இவ்வாறான சிகப்பு நிற நண்டுகள் நிறந்த நிலையில் கரையொதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணிலுக்கும் ராஜபக்சவுக்கும் டீல் இல்லையெனில் மொட்டு கட்சியிலிருந்து ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்று மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சஜித் பிரேமதாசவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி 47 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அவற்றை சஜித் பிரேமதாச ஏற்றுக்கொண்டுள்ள அடிப்படையிலேயே அவருக்கு நாம் ஆதரவு தெரிவித்துள்ளோம். மேற்படி கோரிக்கைகளில் மீடமைப்பு, காடியுரிமை, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளது. மலையக மக்களுக்கு 1988 ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சி காலத்தில் வாக்குரிமை கிடைக்கப்பட்ட பின்னரே அவர்களால் தேசிய நீரோட்டத்தில் இணைவதற்குரிய வாய்ப்பு கிட்டியது. அதற்கு முன்னர் எல்லா வழிகளிலும் உரிமைகள் மறுக்கப்பட்டன. பிரேமதாசவின் இந்த நடவடிக்கையால் தான் மலையகத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. எனவே அதற்கான நன்றி கடனாகவும் நாம் சஜித்தை ஆதரிக்க வேண்டும். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். நாட்டில் நல்லாட்சியை இடம்பெற வேண்டும். அதனை சஜித் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவால் ஊழலை ஒழிக்க முடியாது. ஏனெனில் கல்வர்கள் எல்லாம் இன்று அவர் பக்கமே அணி திரண்டுள்ளனர். சஜித் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர். எனவே அவருக்கு மக்களின் வலி வேதனை நன்கு புரியும். அதற்கேற்ற வகையில் உரிய முடிவுகளை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதேவேளை கட்சி முடிவை மீறி செயற்பட்ட உறுப்பினர்களுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்தது. இதனால் ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துள்ளனர். ராஜபக்சவின் சகாக்கள் இன்று ரணில் பக்கம் இருக்கின்றார்கள். எனவே ரணிலுக்கும் ராஜபக்சவுக்கும் டீல் இல்லையெனில் மொட்டு கட்சியில் இருந்து ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சவால் விடுகின்றனர் தெரிவித்தார். மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் செயலாளர் நாயகம் எஸ் விஜய் சந்திரன், முன்னர் மாகாண சபை உறுப்பினரும் பிரதி தலைவருமான ஆர் ராஜாராம், மலையக தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன், பதுளை மாவட்ட அமைப்பாளர் பகி பாலச்சந்திரன், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் ஆகியோரும் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று, ஈழத் தமிழர் சுயநிர்ணய உரிமையில் தமிழ் பொது வேட்பாளர் வாய்ப்புகளும் வகிபாகங்களும் என்ற தலைப்பில் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது. சடகரணி விஜயராணி சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் மதகுருமார்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக அறிவியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், ஜதீந்திரா உள்ளிட்ட மாவட்டத்தின் பொது அமைப்புகள் சார்ந்தோர், மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் எல்லா விடயங்களும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். என்னுடைய தெளிவான ஒன்று, ஒரு ஜனநாயக உரிமை எங்களுடைய கையிலே இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எங்கள்தம் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் இந்த வாக்கு என்கிற ஆயுதம். ஆகவே இந்த வாக்குச்சீட்டை நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்கு என்கிற ஆயுதத்தை நாங்கள் எப்படி பிரயோகிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியமானது. அதிலே தான் இந்த பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏன் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கான விளக்கங்கள் எல்லாம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தை நான் அந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நான் ஒரு விடயத்துக்கு வருகிறேன். சரி, இதை எதிர்ப்பவர்கள் அல்லது இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் என்ன காரணத்துக்காக, நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் அல்லது எதற்காக ஆதரிக்கிறீர்கள், அவர்கள் என்ன தருவார்கள், எந்த அடிப்படையில் நாங்கள் அதனை ஆதரிக்கிறோம், அப்படி என்றால் நாங்கள் அந்த பக்கத்தை பரிசீலிக்கலாம். பிரதானமான வேட்பாளர்களாக இருக்கிற நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ, அனுரகுமார சநாயக்காவோ அல்லது இன்றைக்கு நாமல் ராஜபக்சவோ, யாராக இருந்தாலும் இவர்கள் எங்களுக்கு என்ன தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு தயார் என்றால் நாங்கள் அதனை பரிசீலிக்க தயார் என்று பல தடவைகள் சொல்லியிருக்கோம். இப்பொழுதும் கூட அவர்கள் தருவது என்ன, இதற்காகத்தான் நாங்கள் பொது வேட்பாளரை எதிர்க்கிறோம், நாங்கள் இன்னொரு தென்பகுதி வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்ற விடயத்துக்கு நாங்கள் வரலாம். ஆனால் பொது வேட்பாளரை எதிர்க்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன்,
மற்ற பக்கத்தில் அவர்கள் என்ன ஒன்றே காரணத்தை சொல்லவில்லை. அதனால்தான் எங்களுக்கான பொது வேட்பாளர் ஏன் தேவை என்பதை நாங்கள் பலமாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். வரலாற்றில் நான் நினைக்கிறேன், ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுகிற காலங்களில் யாராவது யாழ்ப்பாணத்திலே தேடி வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களில் ஆதரவு திரட்டியதாக நான் அறியவில்லை. ஆனால் இந்த வருடம் தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்கள் யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற அரசியல் கட்சியின் அலுவலகங்களை தேடி வந்து ஆதரவு கேட்கிறார்கள் என்றால் இந்த பொது வேட்பாளர் என்கிற கருப்பொருள் மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களிடம் செலுத்துகிறது. இப்பொழுதும் கூட நான் இதில் இருக்கிற பொழுது ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு இணைய ஊடகம் சொல்கிறது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த பொது கட்டமைப்போடு, பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொது கட்டமைப்போடு தான் பேசுவதற்கு தயாராகி இருப்பதாக. அதுக்கு நல்ல சொல்லணும், பேசட்டும், நல்ல விஷயம். ஆனால் பேசுகிற பொழுது அவருடைய கொள்கை என்ன? அடிப்படையிலே ஜதீந்திரா அவர்கள், நண்பர் ஜதீந்திரா என்று சொன்னது போல, 2005 ஒஸ்லோவிலே பிரகடனம் அல்ல, பேசுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிற பொழுது சொல்கையும் விதார் கெல்கிஷன் போன்றவர்கள் நடுநிலையாளர்களாக இருந்தார்கள். அரச தரப்பிலே ஜிஎல் பீரிஸ் சில்வா மற்றும் ஹக்கீம் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள். இங்காலே பாலாண்ணே தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள். சர்வதேச சமூகத்தினுடைய பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப தளம் கிளிநொச்சியாக இருந்தது, இன்னொரு தளம் கொழும்பாகவும், அது ஒஸ்லோவிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அங்கே ஒரு பேசுவதற்கான ஒரு அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி நிரலில் தேர்தலில் இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறார். கடந்த 2ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதராஜா அவர்களை யாழ்ப்பாணம் ஜெட்பிங் ஹோட்டலுக்கு அழைத்த இன்றைய ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவரிடம் இரண்டு பக்கங்களில் ஒரு 13 Amendment என்கின்ற ஒரு விடயத்தை கையளித்திருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம், நான் அதனை தமிழாக்கம் செய்தும் பார்த்திருந்தேன், ஒரு விடயம் பொலிசை பற்றி நீங்கள் இப்போ பேசக்கூடாது. 13 Amendment இருக்கிறது, இல்லாததுனாலும் பரவாயில்லை. 13ஆம் திருத்தத்தில் இருக்கிற பொலிசை பற்றி இனி வரும் பாராளுமன்றத்தில் பேசி கலந்து முடிவெடுப்போம். முடிஞ்சது. 13 இல்லை 13 மைனஸ். யுத்தம் முடிந்த உடனே மஹிந்த ராஜபக்ச சொன்னார், நான் 13 பிளஸ் தருவேன். என்எஸ் கிருஷ்ணா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்னார், பேராலையிலே காணிகளை தரக்கு வீடுகள் வழங்குகிற பொழுது நாங்கள் 13 பிளஸ் பற்றி அரசாங்கத்தோடு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம். பேங்கி முன் வந்த பொழுதும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த சொன்னார், நான் 13 பிளஸ் கொடுக்க போகிறேன். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த 2ஆம் தேதி மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்களிடம் சொன்னது 13 மைனஸ், பொலிஸ் இருக்கா, காணிக்கு ஒரு ஆணைக்குழு போடுவோம், ஆணைக்குழு போட்டு கதைப்போம் மாவை. அதோட முடிஞ்சது கதை. அந்த பேப்பரை எனக்கு மட்டும் கொப்பி தந்தவர், நான் இதை சுமந்தரனுக்கும் கொடுத்துருக்கிறேன் என்று மாவை அண்ணன் எனக்கு சொன்னார், எனக்கு ஒரு கொப்பி தந்தேன். நேற்று முன்தினம் நீங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்த்தால் அனுரகுமார சனாயக்கா அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே அவர் போலீஸ் அதிகாரம் பற்றி எதுவும் பேசவில்லை, ஆனால் காணி அதிகாரம் பற்றி ஒரு ஆணைக்குழுவை போட்டு நாங்கள் பேசலாம் என்ற கருத்தை மட்டும் அவர் முன்வைக்கிறார். வடக்கு கிழக்கு இணைந்திருந்த வடகிழக்கு பிரிக்கப்பட்டது அவர்களால், ஆனால் அந்த இணைப்பு பற்றி யாரும் பேச தயார். அப்படி என்றால் நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இது இந்த நாட்களில் நடக்கிற சம்பவங்கள், இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும். நான் சொல்லுவது, நான் அடிக்கடி, நான் அண்மையிலும் கூட நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய நிகழ்விலே கலந்து கொள்கிற பொழுதும் ஊடகங்களுக்கு தெளிவாக சொன்னது, எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பதை சமஷ்டி அடிப்படையில் பேசுவதற்கு நாங்கள் தயார். என்றாவது ஒரு வார்த்தையை இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்னிலையாவது எழுதி தரட்டும், எந்த ஒரு வேட்பாளராக அல்ல, இந்த 3 வேட்பாளர்களும் சொல்லட்டும், பிரதான வேட்பாளர்கள் 3 or 4, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காக சமஷ்டி அடிப்படையில் பேச தயார். நான் நினைக்கிறேன் பொதுக்கட்டமைப்பு அதை பற்றி பரிசீலிக்க தயாராக இருக்கும். அவர்கள் இப்பொழுது தெளிவாக அதை சொல்லியும் இருந்தார். ஆகவே எங்களுக்குடைய விடயம் எங்களுடைய இறைமை. அடிக்கடி சம்பந்தனையா சொல்லுவது, இழந்து போன எங்களுடைய இறைமையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுவோம். நாங்கள் இறைமையோடு வாழ்ந்த இனம், வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு மரபு வழி தாயகத்தோடு, சொந்த நிலத்தோடு, எங்களுக்கே உரித்தான மொழியோடு, எங்களுக்கே உரித்தான கலை பண்பாட்டோடு நாங்கள் வாழ்ந்த இனம், ஒரு இறைமையோடு வாழ்ந்த இனம். அந்த இறைமை போர்த்துக்கேயர்களால், ஆங்கிலேயர்களால், உள்ளாந்தர்களால் பறிக்கப்பட்டது. அவை இழந்து போன இறைமையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம்.
தந்தை செல்வா 49ஆம் ஆண்டு கட்சியை தொடங்குகிற பொழுது அவர் அந்த எழுதுவிஞர் சங்க மண்டபத்திலே குறிப்பிட்டது, நாங்கள் ஒரு தேசிய இனம், தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தேசியனத்துக்குரிய அனைத்து அடையாளங்களும் எங்களுக்கு உண்டு. ஆகவே நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை இழந்து விடாமல் எங்களுக்கான அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான பயணத்தை நான் இன்று தொடங்குகிறேன். இது அவருடைய ஆரம்ப முதலாவது உரை. நீங்கள் தெளிவாக அந்த உரையை பார்த்தால் தெரியும். எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சமஸ்டி. எங்களுடைய கட்சிக்கு இன்னொரு பெயர் உண்டு, பெடரல் பார்ட்டி, சமஸ்டி கட்சி. அப்படி நாங்கள் சமஸ்டியை விட்டு சாதாரணமான விடயங்களுக்காக பேசி கொண்டிருப்பதில் நாங்கள் எங்களையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றுவோம். தெளிவாக ஒரு முடிவுக்கு வருகிறோம். நாங்கள் ஏன் இந்த பொது வேட்பாளர் என்பதை நான் பகிரங்கமாக ஆதரிக்கிறேன். நான் வெளிப்படையாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் இதை உங்கள் முன்னிலையில் இப்பொழுதும் சொல்லுகிறேன். நான் வெளிநாட்டிலே இருக்கிற பொழுது, பிரான்சிலேயே இருக்கிற பொழுதும் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். திருவோணமலையும் சொல்லியிருக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். தெளிவாக நாங்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரஷர், நாங்கள் கொடுக்குற ஒரு பிரஷர் தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள். இந்த பிரஷர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ, அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார். இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம். அதோடு அவர் அன்பர் சொன்னது போல சரியோ பிழையோ செய்து பார்ப்போம். அதுக்காக நாங்கள் பரிசோதனை எலிகள். ஆனால் அவர் சொல்றது 100% உண்மை என்றால் நாங்கள் முதல் செய்வோம். செய்து போட்டு நாங்கள் இதுகளும் நாங்கள் ஏதோ பெயில் விட்டுருக்கிறோம்டா பரிசீலிப்போம். இவ்வளவு காலமும் நாங்கள் எங்கள் மீது யுத்தம் புரிந்த சரத் பொன்சியாவுக்கு வாக்களிக்க சொன்னாங்கள், அது எய்தவன் இருக்கு அம்பையே நோவான், நாங்கள் சரத் பொன்சியாவுக்கு வாக்களிப்போம். வாக்களிச்சினாங்கள், ஒன்று நடக்கையில் அவர் தோத்து போனார். நேற்று சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார், நான் பிரபாகரனை அழித்தது போல நான் இந்த இந்த நாட்டில் இருக்க ஊழல் முழுக்களையும் ஒழிப்பினேன். ஊழலுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டு முறையே சொல்லலாம். இந்த சரத் பொன்சேகாவுக்கு எப்போ வாக்களிச்சினாங்க, 2010ஆம் ஆண்டு. எப்படிப்பட்ட முட்டாள்கள் இருந்தாங்கள் செய்தனாங்கள் தானே. இந்த நேற்று சொன்ன செய்தி இன்றைக்கு பாரு. நாமல் ராஜபக்ச சொல்றார், காணி அதிகாரம் இல்லை, கொலுசு அதிகாரம் இல்லை, நீங்கள் பொத்தி கொண்டு இருக்கணும், அப்போ வாக்களிக்கலாமா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? தயவுசெய்து சிந்தியுங்க. இந்த சிந்தனைக்கான களம் தான் இது. அப்போ இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்பி நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய இனத்துக்கான சவக்குழிகளை நாங்களே வெட்ட போகிறோமா? ஒருத்தர் சொல்கிறார், பொது வேட்பாளர்கள் வாக்களித்தால் தமிழ் மக்கள் சவக்குழிக்கு போயிடுவோம். நான் கேட்குறேன், நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எங்களுக்கான சவக்கிடங்குகளை இவ்வளவு காலமும் வெட்டி நாங்கள் தொடர்ந்து மீண்டும் ஆழமாக வெட்ட போகிறோமா, அல்லது நாங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோமா? அந்த முடிவினுடைய களம் தான் தமிழ் பொது வேட்பாளர். அது ஆரண்டு பார்க்காது. அதுவே யார் நிற்கிறார்கிற அந்த அந்த செயல் வேண்டாம், இருக்கட்டும். அது நல்ல நல்ல செய்தி. கிழக்கை சேர்ந்த அரியநீந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, நல்ல விடயம். ஆனால் அந்த தெரிவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா, இவருக்கு தகுதி இருக்கா, அவர்கிட்ட என்ன இருக்குது, இவர்கிட்ட என்ன இருக்குன்றது ஆராய வேண்டியதில்லை. எங்களுக்கு முன்னால் இருக்கிற எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் எப்பயாவது வாக்களிச்சினாங்களே. நான் தான் இனப்படுகொலையை விசாரித்தினான். அந்த இனப்படுகொலையின் அறிக்கையெல்லாம் முடிஞ்சது சொல்றவர்களுக்கு இது சரியான பாவக்காயா தான் இருக்கு, கசப்பா தான் இருக்கு. அப்படி என்றால் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வதற்கான ஒரு களம் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக இன்றைக்கு திறக்கப்படுது. அப்ப நாங்கள் அந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை சொல்வதற்கான ஒரு களம் செப்டம்பர் 21ஆம் தேதி. இரண்டாவது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் இன்றைக்கு 160 பேர் இறந்தே போனார். அப்பாக்கள் அம்மாக்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. அவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், நீதியான விசாரணை வேண்டும் என்றால் நாங்கள் அளிக்க போற வாக்கு செய்தி சொல்லும். இணைந்த வடகிழக்கு என்பது எங்களுடைய மரபு வழி தாயகம். அப்படி என்ன கிழக்குங்களுக்கு வேண்டாமா? அவ எங்களுடைய வரலாற்று வழி தாயகம் இணைந்த வடகிழக்கு. இந்த இணைந்த வடகிழக்கில் எங்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படை, எங்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படை, எங்களுக்கான நிலம் அங்கீகரிக்கப்பட்டு, எங்களுடைய மொழி அங்கீகரிக்கப்பட்டு, ஒரு இன ரீதியான அரசியல் தீர்வை பற்றி உங்களோடு பேசுவதற்கு தயார் என்று கூட ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் சொல்லுவாராக இருந்தால் அது பற்றி பரிசீலிப்பதில் நாங்கள் யாரும் தயக்கம் காட்ட தேவையில்லை. அது பற்றி பேசுவது, அது நியாயமானதாக இருந்தால், அவர் எழுத்து மூலமாக தந்தால், அதை 4-3 அம்பாசடருக்கு முன்னால், தூதுவர்களுக்கு முன்னால் எழுத்திலே தந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம். ஆகவே இப்பொழுது தென்னிலங்கையில் இருக்கிற களம் எவ்வளவுக்கு இனவாதத்தை கொட்டி வாக்கெடுக்கலாம்
பிரபாகரனை சொன்னால் எவ்வளோ வாக்கு கிடைக்கும், அல்லது காணி பொருள் செய்தார் தரமாற்றன்னு சொன்னால் எவ்வளோ வாக்கு கிடைக்கும். இப்படியே தங்களுக்குள்ள இந்த இனவாத ரீதியான வாக்குகளை அவர்கள் சேகரிப்பதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அரசியல் என்பது எப்பொழுதும் ஏமாற்றப்படுகிறவர்களும் ஏமாறுகளும் இருந்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், 80 வருஷமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம். அப்போ நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். 80 வருஷங்கள் தொடர்ந்து நாங்கள் சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் ஏமாந்த இனம், அவர்கள் ஏமாற்றிய இனம், இனி நாங்கள் திரும்புவோம், நாங்கள் ஏமாற்ற தயாராகும், நாங்கள் வாக்களிப்போம், நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம். ஆகவே நாங்கள் திரும்புகிற பொழுது அவருடைய அரசியல் சாம்ராஜ்யம் திரும்பும். இதற்கான காலச்சூழலும் ஒரு களமும் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது. ஆகவே இதிலே நீங்கள், நான் நினைக்கிறேன், நாளைக்கு எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிற பொழுதும் இங்கே நடந்த உரையாடல்களையும் இங்கிருந்த கருத்துக்களையும் நான் அந்த மத்திய குழுவிலே பதிவு செய்யிருக்கிறேன். இங்கே நடந்த விடயங்கள், குருநாயசுவரம் இருக்கிறார், அவரும் மத்திய குழு இருக்கிறார், ஸ்ரீரஞ்சன் அவர்கள் இருக்கிறார், மத்திய குழு இருக்கிறோம். நாங்கள் நாளைய கூட்டத்தில் இந்த விடயங்களை, நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை முன்வைப்பதற்கான எங்களுடைய கட்சி ரீதியான உரிமை எங்களுக்கு உண்டு, அதனை நாங்கள் முன்வைப்போம். தொடர்ந்தும் எங்களுடைய பயணம் எங்கள் மக்களுக்கானது, மக்களுடைய வாழ்க்கைக்கானது, அந்த மக்களுடைய இருப்புக்கானது, அந்த இருப்புக்கு எது தேவை என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பீர்கள். ஆகவே அந்த சிந்தனை ஓட்டத்தில் எங்களுடைய பயணங்களை, இருகக் கரங்களை பற்றி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.